Now we see about Poisson distribution. Before that, நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வி ஹவ் சீன் டாஸிங் எ காயின் ஒன் காயின் அப்படிங்கிறப்போ வி ஆர் சீயிங் த அவுட்கம்ஸ் அஸ் ஹெச் அண்ட் டி. ஒரு ஹெட்டும் ஒரு டெய்லும் அவுட்கம்ஸாக கிடைக்குது. ஸோ இந்த அவுட்கம்ஸ் வந்து டூ அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அண்ட் திஸ் இஸ் கவுண்டபிள். இந்த அவுட்கம் வந்து கவுண்டபிளாக இருக்குது, இவ்வளோ அவுட்கம். அதே மாதிரி ஒரு டைஸ் த்ரோ பண்ணுறோம், இவ்வளோ அவுட்கம் கிடைக்குதுன்னு வி கேன் கவுண்ட் இட் ஈஸிலி. ஸோ கவுண்டபிள் அவுட்கம்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. வேரஸ் சப்போஸ் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள், நம்பர் ஆஃப் பேக்டீரியா இன் ஒன் கியூபிக் மீட்டர்னு இருக்குது. இப்போ இதில் இந்த நம்பர் ஆஃப் பேக்டீரியா இன் ஒன் கியூபிக் மீட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி லார்ஜ். நம்ம ஒரு பார்ட்டிக்கல் அப்படியே ஒரு கியூபிக் பார்ட்டிக்கல் அப்படியே கட் பண்ணி, இப்போ ஒரு சாக் பீஸே இருக்குது, இதில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது, எவ்வளோ துகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. திஸ் இஸ் வெரி லார்ஜ் அண்ட் திஸ் இஸ் அன்கவுண்டபிள். அதே மாதிரி ஒரு ஃபைனட் நம்பராக கிடைக்காது, இதுக்குள்ளே இவ்வளோ ஃபைனட் துகள்கள் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி, என் அப்படிங்கிறது அந்த நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ட்ரையல்ஸ்னு என்ன, ஒவ்வொரு ஈவெண்ட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து நம்ம ரொம்ப லார்ஜாக இருக்குது. ரொம்ப லார்ஜாக இருக்குங்கிறப்ப என்னன்னு சொல்லலாம், என் இஸ் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி, என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு வர்றப்போ பி டென்ஸ் டு ஜீரோ. ஏன் அப்படின்னா இதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும். தட் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, இப்போ என் வந்து ரொம்ப லார்ஜாக, சரி டைரெக்டாகவே போட்டலாம், என் ஈக்குவல் டு ஒன் பை வாட் இஸ் இப்போ சப்போஸ், இப்போ என் இன்ட்டு P ஈக்குவல் டு லேம்டான்னு சொல்கிறேன், சரி வேண்டாம் அதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ஸா. அப்போது என் ஆஃப் எஸ்ஸுங்கிறது தான் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ்னுடைய டோட்டல் அவுட்கம். இந்த டோட்டல் அவுட்கம்மே இன்ஃபினிட்டின்னு சொல்கிறேன், ஏன்னா நிறைய வெரி லார்ஜ், வெரி லார்ஜ் அப்படிங்கிறப்ப இன்ஃபினிட்டின்னு சொல்கிறேன். அப்போ சம்திங் பை இன்ஃபினிட்டி என்ன வரும் நமக்கு, ஜீரோன்னு வருமா. அப்போ இதனுடைய பி வேல்யூ என்னென்ன ஆயிடுச்சு, ஜீரோ அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறேன், வென் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, எல்லாமே டெண்டிங் தான், எக்ஸாக்டாக நம்ம சொல்லலை. வென் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பி ஆல்சோ டென்ஸ் டு ஜீரோ, பிகாஸ் ஒன் பை இன்ஃபினிட்டி ஜீரோ. ஸோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், அந்த நேம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். பாய்சான் தான், அது வேறு மீனிங் எடுத்துக்கூடாது. இட் இஸ் தி நேம் ஆஃப் ஏ மேத்தமெட்டிஷியன். இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சவருடைய மேத்தமெட்டிஷியனோட நேம் தான் வந்து பாய்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், லைக் பைனாமியல். இப்போ இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் இந்த நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ், அக்கரன்சஸ்னால் என்ன, ஈவெண்ட்டு, எவ்வளோ ஈவெண்ட்டு அதில் அக்கர் ஆகுதோ ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டைமில் எவ்வளோ ஈவெண்ட்டு அக்கர் ஆகுது, இட்ஸ் வெரி லார்ஜாக இருக்கலாம், அந்த மாதிரி அக்கரன்ஸை தான் நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அக்கர்ஸ் வென் த ஈவெண்ட்ஸ் விச் டு நாட் அக்கர் ஆஸ் எ டெஃபினட் நம்பர். இப்போ இதுலேயே நம்ம சொல்கிறோம் எவ்வளோ பாக்டீரியா இருக்குன்னு, ஒரு டெஃபினட் நம்பராக சொல்ல முடியாத பட்சத்தில் நம்ம அது என்னன்னு சொல்லிடுறோம், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பட் என் ஈவெண்ட் அக்கர்ஸ் ரேர்லி, அந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ரேராக தான் அக்கர் ஆகும். சப்போஸ் நம்ம இப்போ இந்த நம்ம ரோடு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம், இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ட் இன் ஏ பர்டிகுலர் டைம் அப்படின்னு சொல்கிறோம். பர்டிகுலர் டைம்ங்கிறப்போ ஒரு ஒன் ஹவர்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் இந்த மாதிரி ஒரு சாரி ஒன் டு டூ, இந்த ஒன் ஹவரில் ரோடு ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கலாம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஒன் ஹவர், ரோடு ஆக்சிடென்ட் வந்து நாட் ஹேப்பன்டு, அல்லது இவ்வளோ இது வந்து ஹேப்பன்ட் ஆகிருக்கலாம். அப்போ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ரேர் ஈவெண்ட்ஸு. ரோடு ஆக்சிடென்ட் ஜீரோவாகவும் இருக்கலாம், ஆர் யூ கேன் கெட் சம் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் நம்ம வர்றப்போ இதனுடைய ஆவரேஜை தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஹேப்பன்டு ஃபைவ் டைம்ஸ், ஹேப்பன்டு டென் டைம்ஸ், அண்ட் தென் நோ ஆக்சிடென்ட், இந்த மாதிரி வரப்போ இதனுடைய ஆவரேஜாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதுதான் இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் ரோடு ஆக்சிடென்ட் ஹேப்பன்ட் இன் ஏ பர்டிகுலர் டைம். அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் கார்ஸ் க்ராஸ்டு இன் ஏ பர்டிகுலர் பீரியட், ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நம்பர் ஆஃப் கார்ஸ் எவ்வளவு க்ராஸ் ஆகுது ஒரு பிளேஸில். நோ கார் க்ராஸிங், கார் பாஸ் ஆகாமல் இருக்கலாம், க்ராஸ் ஆகாமல் இருக்கலாம்,
அல்லது ஒரு 5 cars வந்து பட்டலாம், அது ஒரு 100 cars வந்து பாஸ் ஆகிருக்கலாம். அப்போ அதனுடைய ஆவரேஜாக தான் நம்ம வந்து அந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம். இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி என் வந்து வெரி லார்ஜ் அண்ட் பி டென்ஸ் டு 0. தென் இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ஏன்னா பைனாமியில் எப்படி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா, என்சிஎஸ் பி பவர் எஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ், வேரஸ் இன் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் பை ஃபேக்டோரியல் எக்ஸ். அந்த எக்ஸோட வேல்யூ வந்து கண்டிப்பாக இன்ஃபைனைட் நம்பர், ஏன்னா இங்கேயே சொல்லிட்டோம் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ அந்த ட்ரையல்ஸ் வந்து 0, 1, 2, 3 எட்ஸட்ரா ஃபைனட் நம்பர் நம்ம இந்த இடத்துல போட முடியாது. இந்த இடத்துல ஃபைனட் நம்பர் இருந்தால் அது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபைனட் நம்பர் இல்லை அப்படின்னா அது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். வேறு லேம்டா கிரேட்டர் தேன் 0, லேம்டா அப்படிங்கிறது இங்கே ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கிற என்பி, என்னென்னா என்ன நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், பின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். ஸோ ஒரு சக்ஸஸ் வர்றப்போ நம்ம பி அப்படின்னு சொல்கிறோம், 2 cars பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லு, அப்போ 2 × ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். ஸோ சப்போஸ் இஃப் என் கார் பாஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய இது வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் என் × ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், அந்த நேம் தான் என்னன்னு சொல்கிறோம், லேம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லேம்டா தான் இப்போ போடணும்ன்ட்டு இல்லை, எம் எது வேணாலும் போடலாம். இதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக எதுவாக இருக்கணும், கிரேட்டர் தேன் 0 இருக்கணும். நம்ம இதுபடி இந்த இடத்துல என்ன வச்சுக்கணும், லேம்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ லேம்டா இஸ் ஏ நான் நெகட்டிவ் நம்பர், இது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நான் நெகட்டிவ் நம்பர் அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இட் கிவ்ஸ் லேம்டா. ஸோ த ஃபார்முலா பாதி சி பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் பை ஃபேக்டோரியல் எக்ஸ். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம் என்னன்னு தெரியல. உனக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல எட்ஸட்ரா போட்டு லாஸ்ட் நம்பர் வராது, இது வந்து ரேர் கேஸில் தான் இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். என் வந்து வெரி லார்ஜாக இருக்கும், அது அதுக்குரிய ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம்.